ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோசன் சமையல். இன்னைக்கு கருப்பு சுண்டலை வச்சு கடலை கறி தான் பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், நான்வெஜ் மாதிரியே இருக்கும். இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, புட்டுக்கெல்லாம் சாப்பிட்லாம். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானே சின்னதாக ஒரு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே 1 7 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி சேர்த்துடலாம். அதை 2-3 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கையளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ 1 கொத்து கருவேப்பில, கொஞ்சம் கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நான் இங்கே 4 டேபிள்ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிடலாம். இப்போது நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானே சின்னதாக ஒரு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 பச்சை மிளகாய், அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையில், கொஞ்சம் கொத்தமல்லியில் சேர்த்துக்கோங்க. இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு தேவையில்லை, ஒரு 2-3 நிமிஷம் போல் வதங்கினாலே போதும். இப்போ சுண்டலை சேர்த்துடலாம். நான் இங்கே 1/8 மணி நேரம் போல் சுண்டலை ஊற வச்சுருக்கேன், அதையும் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 2 டேபிள்ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். இதை சுண்டலோடு நல்லா வதக்கிக்கோங்க. 4-5 நிமிஷம் போல் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இதில் தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு காரெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், பபுள்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரெஷர் குக்கர் மூடியே போட்டு நம்ம விசில் போட்டுடலாம். நான் இங்கே 8 விசில் போல் விட போகிறேன். இப்போது ப்ரெஷரெல்லாம் போய் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப வாசனையாக இருக்குது, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நம்ம கடலை கறி. கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டான கடலை கறி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.